الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله الكريم أما بعد மதிப்புக்கும் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே நல்லாட்சிக்கான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உண்மையிலே இன்று நாங்கள் எமது தேசத்தின் சுதந்திரம் என்பது அந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த சுதந்திரத்தினூடாக उपल विवहार मुस्लिम समूहते आलोचने उन्मान सकल प्रच्ने அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த நிகழ்ச்சியில் அடுத்த சொற்பொழிவினை ஆற்றுவதற்காக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தவிசாளர் பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை வரவாறு அன்போடு அழைக்கிறேன் மூன்று வகையான சுதந்திர தினம் இருக்கிறது ஜனவரி 8ஆம் தேதி ஒரு சுதந்திர தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு சுதந்திர தினம் மே 18ஆம் தேதி இன்னும் ஒரு சுதந்திர தினம் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டெடுத்த சுதந்திர தினம் தான் நாம் 68வது சுதந்திர தினம் என்று கொண்டாடுகிற இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினம் இந்த பிப்ரவரி 1948 பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த நாடு உள்ளூர் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்தான் அதிகம் பாதிப்பை சம்பாதித்திருக்கிறது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் சுதந்திரத்தை நாங்கள் வரலாற்றை பேசுகிற போது நாங்கள் மிக உணர்வுபூர்வமாக காலனித்துவவாதிகளை துரோகிகளாக பார்ப்பதற்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் இந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடித்தார்கள் என்று சொல்கிறோம் ஜவாஹிர் சார் அவர்கள் பேசுகிற போது ஒரு அருமையான கருத்தை அவர் சுருக்கமாக சொன்னார் அவர் விளக்கம் சொல்லவில்லை காலனித்துவவாதிகளால் இந்த நாட்டுக்கு கிடைத்த நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஏராளமான நன்மை இருக்கிறது இந்த நாடு
ஒரு அண்ணிய ஆட்சி காலத்தில் இருந்தபோது நாட்டுக்கு கிடைத்த நன்மைகளை இன்றும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வர்மனே அந்த காலனித்துவாதிகள் அல்லது ஆக்கிரமிப்பாளர்கள் நாட்டை கொள்ளையடித்துவிட்டு வெறுங்கையோடு விட்டுவிட்டு போகவில்லை, நிறைய செய்தும் இருக்கிறார்கள். நாட்டின் சொத்துக்களை சுரண்டினார்கள், நாட்டை சூறையாடினார்கள், நாட்டின் பிரிவினைக்கு வித்திட்டார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறது. சொத்துக்களை சூறையாடிய தேசிய வளங்களை சொத்துக்களை சூறையாடிய விதத்தில் 1948க்கு முன்னர் அந்நிய ஆட்சியாளர்களால் சூறையாடப்பட்டதை விடவும் அதிகமாக உள்ளூர் ஆக்கிரமிப்பாளர்களால் இந்த நாடு சூறையாடப்பட்டிருக்கிறது. நாங்கள் 30 வருட யுத்தத்தை பற்றி பேசுகிறோம். இந்த 30 வருட யுத்தத்திலே இந்த நாடு இழந்த இழப்பு எத்தனை கோடி பொருளா? வெறும் ரூபாய் சதங்களில் கணக்கு பார்க்கிற போது அதற்கப்பால் மனித உயிர்கள் அதனுடைய பெறுவது என்ன? இந்த நாட்டுக்கு கிடைக்க இருந்த வாய்ப்புகளை இழந்த அந்த இழப்புகளுடைய பெறுவது என்ன? இந்த நாட்டின் எதிர்காலம் நாசமாய் போனதுக்குரிய இழப்பீட்டும் பெறுவது என்ன? இது அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களால் உருவான ஒரு விஷயம். குறிப்பாக பயங்கரவாத காலத்தில் ஏற்பட்ட அந்த இழப்பு பாதிப்பு ஒரு பக்கம் இருக்க, பயங்கரவாதம் நாட்டுக்கு நாட்டில் தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நாட்டில் சுரண்டப்பட்ட சூறையாடப்பட்ட களவாடப்பட்ட சொத்துகளும் சேதமாக்கப்பட்ட தேசிய நல்லிணக்கமும் அதனுடைய விளைவு, அதனுடைய அந்த இழப்பினுடைய பாதிப்பு எத்தனை? எனவே நான் நினைக்கிறேன், எப்படி அந்நிய ஆட்சியாளர்களிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த சுதந்திர தினம் முக்கியத்துவம் பெறுகிறதோ, அதே போல உள்ளூர் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இந்த நாட்டை மீட்டெடுத்த சுதந்திர தினமும் இந்த நாட்டின் வரலாற்றிலே பதியப்பட்டு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். மே 18 பயங்கரவாதிகளிடம் இந்த நாட்டை பயங்கரவாதத்தை மொத்தமாக இந்த நாட்டிலே தோற்கடித்த ஒரு நாள். ஆனால் பயங்கரவாத காலத்திலே இருந்த பாதிப்புகளுடைய நினைவுகளை நாம் மெல்ல மெல்ல இழந்து விட்டோம். அது நமக்கு இப்போது நினைவில் இல்லை. இரவு தேசிய கொடியை ஏற்றிக்கொண்டிருக்கிற போது, ஒரு தேசிய கொடிகளை நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற போது ஒரு விஷயத்தை நாங்கள் பேசினோம். இங்கே எங்களுடைய ஒரு சகோதரர் ஒருவர் அந்த பிரதான தேசிய கொடியை கட்டி கொண்டிருந்தார். நான் இங்கே இருந்து பார்த்து நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்த சொன்னேன், என்னை அறியாமல் சிரிப்பு வந்தது. ஏனென்றால் பல வருடமாக இந்த சகோதரர் இப்படி தேசிய கொடி கட்டுவதை நான் இப்படியே இருந்து பார்த்திருக்கிறேன். சுதந்திர தினம் என்று வந்தால் அவர் இங்கே வருவார், பிரதானமான கொடியை மிக நேர்த்தியாக கட்டுவார், எல்லா விஷயங்களும் செய்வார். பின்னர் அவர் இங்கே நான் கதைக்கிற போது சொன்னேன், உங்களை நீங்கள் தேசிய கொடி கொடி கட்டுகிற போது சிரிப்பு வந்ததுன்னு சொன்னேன். ஏறண்டு கேட்டார், இல்லை இப்படித்தான் கட்டுகிறோம் நாங்கள், இது ஏனென்றால் இது இயல்பாக நடக்கிறது. கண்துடைப்புக்காக, காட்டிக்கொள்வதற்காக, ஒரு ஒரு அரசியல் லாபத்துக்காக செய்யப்படுகிற வேலை கிடையாது. அப்போது அவர் மிக பெருமதியான ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அவர் சொன்னார், அப்துல் ரஹ்மான், இப்போது சுதந்திரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லோரும் கொண்டாடுகிறோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேசிய கொடியை தேசிய தினத்திலே ஏற்றினால் உயிர் கொலை அச்சுறுத்தல் இருந்த ஒரு காலம் இந்த பிரதேசத்தில் இருந்து, அப்போதும் தேசிய கொடி கட்டி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத காலத்திலே தேசிய தின நிகழ்வு பகிசரிக்கப்பட வேண்டிய நிகழ்வாக பயங்கரவாதிகள் அறிவித்தார்கள். இந்த ஊரில் யாராவது தேசிய கொடி கட்டினால் உங்களுக்கு மரண தண்டனை என்று சொன்னார்கள். அந்த மரண தண்டனை அச்சுறுத்தலையை மீறி தேசிய கொடி கட்டி கட்டி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிய வரலாற்றோடு தான் இன்றையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பல சந்தர்ப்பங்களிலே இந்த தேசிய உணர்வும் தேசிய விஷயமும் சுதந்திர பேச்சுகளும் அரசியல் லாபத்துக்காக சந்தர்ப்பவாதமாக பேசப்படுகிற பேச்சுகளாக இருக்கிறது. தேசப்பற்று என்றால் என்ன? சுதந்திர தினம் வந்தால் தேசப்பற்று பற்றி எல்லோரும் பேசுகிறோம். எது தேசப்பற்று? தேசப்பற்றினுடைய வடிவம் என்ன? அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பது, ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருப்பது, பிரதமருக்கு ஆதரவாக இருப்பது தேசியப்பற்றா? கிடையவே கிடையாது. தேசப்பற்று என்பது இந்த நாட்டினுடைய உண்மையான, நாட்டின் மீது இருக்கிற உண்மையான அன்பும் காதலும், அந்த அன்பும் காதலும் இங்கே வாழுகிற ஒவ்வொரு குடிமக்கள் மீதான அக்கறையும் காதலும் அன்புமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் ஒரு குடிமக்களுடைய உரிமை மீறப்பட்டால் அது நம் இதயத்தில் வலிக்க வேண்டும். அதுதான் தேசியப்பற்று உணர்வு. இன்று இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தேசிய கொண்டாட்டங்கள், சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடக்கிறது. ஆனால் கொண்டாடுவருடைய பின்னணியை நாங்கள் பார்த்தால் தேச துரோகங்களை இழைத்தவர்கள் தேச கொண்டாடத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேசப்பற்று கூட அரசியல் லாபத்துக்காக பாவிக்கப்படுகிற வார்த்தையாகத்தான் மாறியிருக்கிறது.
எனவேதான் இந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் எப்படி வெளிநாட்டு ஆதிக்க சக்திகளை சக்திகளிடம் இருந்த நாட்டை மீட்டெடுத்த தேசிய சுதந்திர தினம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு கொண்டாடப்படுகிறதோ அதுபோல உள்ளூர் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய இந்த அவசியத்தை உணர்த்துகிற சுதந்திர தினங்கள் கொண்டாட வேண்டும். அதிலே மற்றொரு மிக முக்கியமான தினம்தான் ஜனவரி 8ஆம் தேதி. நம் முன்னே இப்போது இரண்டு பெரிய கடமைகளும் இருக்கிறது. இலங்கைக்கு கிடைத்த மூன்றாவது சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனவரி 8ஆம் தேதி நடந்த ஆட்சி மாற்றத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேசிய கடமை இப்போது நம் முன்னே தோன்றியிருக்கிறது. இந்த நாட்டில் நாங்கள் நல்லாட்சி வேண்டும் என்று ஒரு மாற்றத்தை உருவாக்கினோம். இந்த மாற்றம் இந்த வரலாற்றிலே ஒரு பெரிய தேசிய விடுதலையாக பதிவு செய்யப்பட வேண்டும் நான் விரும்புகிறேன். வெள்ளைக்காரர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்த போது நமது முஸ்லிம் தலைவர்கள் செய்த பங்களிப்பு பற்றி நாங்கள் இப்போது மிகவும் சந்தோஷமாக பேசுகிறோம். நாம் யாரும் அந்த தலைவர்களை காணவில்லை. இரவு கூட நான் ஒரு வாக்கத்தை படித்துக் கொண்டிருக்கிற போது அறிஞர் சித்திலப்பை, டிபி ஜாயா போன்றவர்களை பற்றி அதிலே சிலாகித்து ஒரு சிங்கள சகோதரர்கள் இருந்தார், முஸ்லிம் சகோதரர்கள். இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர்களில் சிறுபான்மை மக்களாகிய முஸ்லிம்கள் செய்த பங்களிப்பு பற்றி பேசுகிற போது இது ரெண்டு பேருடைய பெயரையும் சொல்லி எழுதியிருந்தார்கள். அங்கு அவர் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இப்போது தேசிய கீதத்தை எந்த மொழியில் படிப்பது என்பது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. மொழி எதற்காக? மனிதன் தன் உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தப்படுகிற அந்த உணர்வு அடுத்தவர்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வெறுமனே மனிதன் உணர்வை வெளிப்படுத்த அது அடுத்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அது மொழி அல்ல, சத்தம். அது மொழியும் சொல்வது கிடையாது, அடுத்தவர்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்று இந்த நாட்டிலே தேசிய உணர்வு, நாம் எல்லோரும் இலங்கையர்கள். இங்கே நாங்கள் எங்களுடைய இன்றைய தேசிய தினத்தினுடைய அந்த செய்தியாக ப்ரவுட் டு பி ஸ்ரீலங்கன், இலங்கையர்களாக இருப்பதில் நாங்கள் கௌரவப்படுகிறோம், பெருமைப்படுகிறோம் என்கிற செய்தியை ஏன் சொல்லி இருக்கிறோம் என்றால், இது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இப்போது மாறியிருக்கிறது. நாட்டில் பெரும்பான்மை சக்திகள் சிறுபான்மை சக்திகளை அந்நிய சக்திகளாக மாற்றி தூர வைத்து தள்ளி வைத்து அடக்கி ஒடுக்க நினைத்த விளைவு அந்த உணர்வு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஜனவரி 8ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகாவது இந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இது மீள பதிக்கப்பட வேண்டும். ஆனால் அது மீண்டும் அபாயத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஜனவரி 8ஆம் தேதி நடந்த ஆட்சி மாற்றத்தில் எப்படி டிபி ஜாயா, அறிஞர் சித்திலப்பை போன்றவர்கள் 1948ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பங்களிப்பு செய்தார் என்று நாங்கள் உரிமையோடு பேசுகிறோமோ, 2015ஆம் ஆண்டு ஒரு வருடம் பூர்த்தி அடைந்த நிலையில் 2015ஆம் ஆண்டு மன்னிக்க வேண்டும், 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடந்த அந்த மாற்றத்துக்கு முஸ்லிம் சமூகம் செய்த பங்களிப்பு என்ன, முஸ்லிம் அரசியல் தலைமைகள் செய்த பங்களிப்பு என்ன என்று ஒரு வரலாற்றை 15 வருடத்துக்கு பிறகு எழுதுவதாக இருந்தால் எதை எழுதுவது? சுதந்திரம் உறுதியான பிறகு ஓடி வந்து சேர்ந்து கொண்டோம் என்று எழுதுவதா? முஸ்லிம் மக்கள் பங்களிப்பு செய்தார்கள் தாராளமாக, அது மாற்றுக்கருத்து, முஸ்லிம் சமூகம் செய்தது. ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முஸ்லிம் தலைவர்கள் செய்த பங்களிப்பு என்றால் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நான் சந்தோஷமாக நினைக்கிறேன், இன்னும் ஒரு 40-50 வருடங்களுக்கு பிறகு நமது வருங்கால சந்ததிக்கு இந்த வரலாறு சொல்லப்படுகிற போது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி முஸ்லிம்கள் சார்பாக முதல் முதலாக இந்த மாற்றத்துக்கு கையெழுத்து வைத்தது என்ற வரலாறு ஏற்கனவே ஒரு வரலாற்று புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தொடர்பாக ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு வரலாற்றிலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மாத்திரம்தான் முஸ்லிம் சார்பாக இந்த விடுதலைக்காக முதலில் முன்வந்து பல அச்சுறுத்தலுக்கு மத்தியில் குரல் கொடுத்தது, கையெழுத்து வைத்தது என்ற வரலாறு பதியப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெரிய மரண அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாம் ஏற்படுத்திய மாற்றம் மீண்டும் இப்போது பழைய திசையில் செல்லத் தொடங்கியது. அண்மையில் ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி ஒரு பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். என்ன சொல்கிறார்? சிங்கள என்கிற அமைப்பை இயக்கியவர்கள் வெளிநாட்டு சக்தியாகும். இந்த நாட்டின் முன்னேற்றத்தை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் தான் சிங்களையை இயக்குகிறார்களாம். சிங்களை என்கிற அமைப்பு அதனுடைய அடையாள சின்னம் என்ன தெரியுமா?
சிறுபான்மை மக்களுடைய எந்த அடையாளமும் இல்லாத சிங்கக்கொடி தான் சிங்களை அமைப்புடைய அடையாள சின்னம். இந்த அடையாள சின்னம் இந்த நாட்டில் முதல் முதலாக எந்த சந்தர்ப்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஞாபகம் இருக்கிறதா? முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச முதலாவது தரம் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது ஊழல் மோசடி விசாரணை குழுவினால் அதற்கு வெளியிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் தான் முதலாவது கொடியை ஏந்தினார்கள். அப்படி என்றால் சிங்களைக்கு பின்னால் யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்கள் நமக்கு தெரியும். ஆனால் முஸ்லிம் அரசியல்வாதி பாராளுமன்றத்தில் சொல்லுகிறார் வெளிநாட்டு அவர் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், வெளிநாட்டில் உல்லாச பிரயாணங்கள் அதிகரித்து விட்டார்களாம், அதை தடுப்பதற்கு இப்படி வெளிநாட்டு சக்திகள். அப்போது நான் நினைத்தேன், தனது பழைய எஜமானனுக்கு ஆதரவாகத்தான் அந்த அரசியல்வாதி இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். தனது பழைய எஜமானர்களுக்கு அதே அரசியல்வாதி தான் நேற்று ஊழல் மோசடி ஆணைக்குழுவை உடனடியாக ஒழிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். ஒரு பெறுமதியான பொருளை பாதுகாப்பதற்காக வீட்டிலே காவல் நாய் வளர்த்தால் காவல் நாயை கண்டு யாருக்கு பயம்? கள்ளனுக்கு பயம். சாதாரணமா அந்த வீட்டிலே வந்து போறவர்களுக்கு யாருக்கும் பயம் கிடையாது. வீட்டிலே ஒரு காவல் நாய் இருந்தால் கள்ளனுக்கு பயம். இப்ப கள்ளன் சொல்லுகிறார், வீட்டில் நாய் பிரச்சனை, நாய் அப்புறப்படுத்துங்கள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் உயிரை பணையும் வைத்து ஏற்படுத்தப்பட்ட நல்லாட்சியை சிதைப்பதற்கான முகவர்களாக இவர்கள் இப்போது மாறியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழ வேண்டும் என்றால், நல்லாட்சி வாழ வேண்டும் என்றால் அதற்கான சில கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த நாட்டின் வளம் அந்நிய சக்திகளால் சுரண்டப்பட்டதற்கு ஈடாக அல்லது அதைவிட அதிகமாக உள்ளூர் ஆக்கிரமிப்பாளர்களால் இந்த நாடு சூறையாடப்பட்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீட்டெடுப்பதற்கும் எஃப்சிஐடி தேவைப்படுகிறது, இன்னும் பல ஆணைக்குழுக்கள் தேவைப்படுகிற. என்னை பொறுத்தவரை நாட்டிலே இருக்கிற இந்த கட்டமைப்புகள் போதாக என்று நான் சொல்வேன். இந்த நாட்டை ஒரு புதிய திசையிலே கொண்டு செல்வதற்கான ஒரு புதிய யாப்பு தேவைப்படுகிறது. இந்த உருவாக போகிற யாப்பு முஸ்லிம்களுக்கு பாதகமானதா சாதகமானதா என்பதோடு மட்டும் நமது பார்வை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. இது என்னுடைய வேண்டுகோள். நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம். நாடு சீரழிந்தாலும் பரவாயில்லை, நாடு கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கிறதா என்று பார்க்கிற பார்வையை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டின் தேசிய நீரோட்டத்தில் நின்று கொண்டு நமது நலன்களை பாதுகாக்க வேண்டும். நான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் பேசிய பேச்சுக்களை ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். இந்த நாட்டினுடைய பொது நன்மையை பாதுகாப்பதில் தான் நமது நன்மை பாதுகாக்கப்படுகிறது. பொது நன்மை எக்கேடு கட்டாலும் கெக்கேடு கட்டுவிட்டு போகட்டும், நாங்கள் எங்களது நன்மையை பாதுகாக்கலாம், எதையும் பாதுகாக்க முடியாத ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தின் போது பிபிஎஸ் இருந்தது, அழுத்தமையிலே பிரச்சனை, மையங்களிலே பிரச்சனை, எல்லா பதுளையிலே பிரச்சனை, எல்லா இடத்திலும் பிரச்சனை. இப்போது முஸ்லிம்களுக்கு தனியான போலீஸ் படை வேண்டும் என்று கோருவது பொருத்தமா? இல்லை, இந்த நாட்டிலேயே முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற யாப்பு ரீதியான மத கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கிற பொறுப்பினை அரசாங்கம் ஏற்று சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று கோருவது நியாயமா? இது பொருத்தம். மத என்னது, இந்த மத பிணக்குகளை பார்ப்பதற்கான போலீஸ் குழு ஒன்றை ஒரு கண்துடைப்பாக கடந்த ஜனாதிபதி அவர்கள் அமைத்தார்கள். என்ன நடந்தது? நடக்கவில்லை, அதில் எந்த புண்ணியமும் இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு மாத்திரம் சுதந்திரமாக, நீதித்துறை சுதந்திரமாக இயங்குமாக இருந்தால் நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், போலீஸ் துறை சுதந்திரமாக இயங்குமாக இருந்தால் நமக்கு நமது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அந்த இரண்டும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே தான் அதற்கேற்ற சுயாதீன குழுக்கள் நமக்கு அவசியப்பட்டன. 19 திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, சுயாதீன குழுக்கள் கொண்டு வரப்பட்டன. இப்போது பார்க்கிறோம், இனவாதிகள் எந்த உடையிலே இருந்தாலும், எந்த வர்ண உடையை அணிந்திருந்தாலும் இனவாதிகள், அந்த வர்ண உடை அவர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து பாதுகாப்பதாக இல்லை. என்ன நடந்திருக்கிறது? நீதித்துறை சுதந்திரமாக மாறியிருக்கிறது, போலீஸ் துறை சுதந்திரமாக மாறியிருக்கிறது. இதில் தான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இதை விட்டுவிட்டு நாடு எக்கடி நீதித்துறை, உங்களுக்கு தெரியும் நீதித்துறை மிகவும் அச்சுறுத்தப்பட்ட, அவருடைய சுதந்திரம் அச்சுறுத்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் நீதியரசர் ஷிராணி பண்டார நாயக் அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து இந்த நாட்டிலே அகற்றப்பட்டது. மிகவும் அநியாயமான ஷிராணி பண்டார நாயக் அவர்களுக்கு ஏன் இந்த குற்றப்பத்திரிகை வந்தது? வரலாற்றை நாங்கள் லேசாக மறந்து விட்டோம். இது எப்படி நடந்தது? ஒவ்வொன்றையும் நாங்கள் தோண்டி தோண்டி ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. இது எப்படி நடந்தது? இதற்கு காரணம் யார்? இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஷிராணி பண்டார நாயக் அவர்கள் ஏன் தூக்கி வீசப்பட்டார்?
அவருக்கும் மைந்த ராஜபக்சேவின் தனிப்பட்ட பிரச்சனையா நாளைக்கு சிராணி பண்டார நாயக்க அவருடைய கணவர் காரியவசம் என்ன காரியவசம் அவர் நேஷனல் சேவிங் பேங்கினுடைய சேர்மனாக அரசாங்கத்துடைய எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார் இருக்கிற நேரத்தில் தான் சிராணி பண்டார நாயக்க அரசாங்கத்தில் உத்தரவு ஒன்று கிடைக்கிறது திவினகும சட்ட மூலம் இதற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் இதனை பட்டியல் மாகாண சபைக்கு பயந்தளிக்கப்பட்ட அதிகாரங்களில் தலையிடுகிற எந்த ஒரு சட்டத்தையும் மத்திய அரசாங்கம் மாற்றுவதாக இருந்தால் அந்த பிரேரணை பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னால் மாகாண சபை ஒவ்வொன்றினுடைய அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்கிறது திவினகும சட்டம் மூலம் இரண்டு பிரதானமான பாதிப்புகள் இருந்தன ஒன்று மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மெல்ல மெல்ல பிரித்து மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போற ஆபத்து இருந்தது இரண்டாவது நாட்டின் சொத்துக்களை சூறையாடுகிற போது யாரும் கேள்வி கேட்க முடியாத நிலையை உருவாக்குகிற ஒரு பாதிப்பு இருந்தது எனவே சிராணி பண்டார நாயக்க அவர்கள் சொன்னார்கள் இல்லை இதை நீங்கள் கிழக்கு மாகாண எல்லா மாகாண சபை அங்கீகாரம் கொடுத்தார்கள் கிழக்கு மாகாண சபை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் சிராணி பண்டார நாயக்கா பதவியை இழந்தார் ஆனால் அதே சட்ட மூலத்துக்கு கிழக்கு மாகாணத்தில் அங்கீகாரம் கொடுத்த கையை உசத்தி அதற்கு பகரமாக மேலதிக கொடுப்பனவை பெற்றுக் கொண்டார்கள் தேசப்பற்று அமைக்கப்பட்டு முதலாவது சபை கூடுகிற போது முதலாவது தினத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட மூலம் தான் இது உடனடியாக நாங்கள் எல்லா மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதினோம் இறைவனுக்காக இந்த சட்ட மூலத்துக்கு நீங்கள் கையுசத்த வேண்டாம் என்று எழுதினோம் என்ன நடந்தது குறைந்தபட்சம் இதை யோசிப்பதற்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள் என்று கேட்கிற துணிச்சல் கூட கிழக்கு மாகாண சபையில் இருந்த நமது முஸ்லிம் அல்லது தமிழ் பிரதிநிதிகளுக்கு இருக்கு இந்த மூன்றுக்கும் ஏற்றபடி நாட்டினுடைய தன்மை அரசினுடைய தன்மை பாராளுமன்றத்துடைய தன்மை மாகாண சபையினுடைய தன்மை என்று பல விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது சில பேர் சில வேளை நாங்கள் நினைக்கிறோம் அதிகார பரவலாக்கள் மாத்திருந்தால் நமக்கு பிரச்சனையான விஷயம் அல்லது அல்லது தேர்தல் முறையை மாற்றுகிற போது மாத்திருந்தால் நமக்கு பிரச்சனையான விஷயம் என்று நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை இது ஒவ்வொரு அம்சத்திலும் மிக நுணுக்கமாக நமது நலன்களும் பின்னிப்படைந்திருக்கிறது அதற்கேற்றபடி நாங்கள் கருத்து சொல்லி ஆக வேண்டும் நம்ம சிந்தனை கருத்துக்களை முன்வைத்தாக வேண்டும் இந்த நாட்டின் யாப்பிலே ஒரு கருத்து சிக்கல் சட்ட சிக்கல் வருகிற போது அதனை தீர்மானிப்பதற்கான உச்சக்கட்ட உரிமை எங்களுடைய உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது அவர்கள் தான் அதனை வியாக்கியானம் செய்வார்கள் அங்கு வியாக்கியானம் செய்கிறவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் சில செல்வாக்குட்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எனவே நமது கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் சமத்துவம் என்பது எல்லோரையும் ஒரே பார்வையில் பார்ப்பது கிடையாது ஈக்குவாலிட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் சமத்துவம் என்பது நீதி கிடையாது சமத்துவம் சில நேரங்களில் நீதியாக இருக்கும் இப்ப சொல்லுவோமே வீட்டிலே ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு குடும்பம் எல்லோரும் சமத்துவம் எங்கள் வீட்டிலே எல்லோருக்கும் ஒரே உணவு சமைத்து இரண்டு வயது பிள்ளைக்கும் அதே உணவை தான் கொடுப்போம் என்று சொன்னால் சமத்துவம் இல்லை அது நீதி இல்லை ஆனால் சமத்துவம் தான் சமத்துவம் எப்போதும் நீதி கிடையாது யாருக்கெல்லாம் விசேட தேவை அவசியப்படுகிறதோ யாருக்கெல்லாம் விசேட அனுகூலம் அவசியப்படுகிறதோ விசேட கவனிப்பு அவசியப்படுகிறதோ அங்கெல்லாம் அதை கவனிக்கக்கூடிய ஏற்பாடு இருந்தால் மாத்திரம்தான் ஈக்குவாலிட்டி வில் பிகம் ஜஸ்டிஸ் சமத்துவம் நீதியாக மாறும் இது யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் இது இல்லாமல் போனால் வருங்காலத்திலே சமத்துவம் என்ற அந்த
லேபலிலே அந்த மகுடத்திலே நமது தனித்துவமான கலாச்சார உரிமைகள் இல்லாமல் செய்யப்படுகிற ஆபத்து தாராளமாக இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை மாத்திரம் சொன்னேன், இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய அடிப்படை உரிமைகள், எங்களுடைய இந்த நாட்டு சட்டத்தில் உள்வடங்கிற மனித உரிமைகள், இது எல்லாவற்றுக்கும் உள்ளால் எங்களுடைய பாதுகாப்பை தேட வேண்டும். யாப்பிலே மனித உரிமைகள், சமத்துவம், ஏனைய மத உரிமைகள் எல்லாம் ஒருவாறு இருக்க முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று நம்மால் கூற முடியாது. எனவே இந்த யாப்புக்குள்ளால் தேசிய கண்ணோட்டத்தோடு, தேசிய அக்கறையோடு, தேசிய நலனில் பங்களிப்பு செய்து கொண்டு நமது நலன்களை, நமது நன்மைகளை பாதுகாக்கிற ஒரு புதிய அணுகுமுறையோடு இந்த யாப்பை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. இன்ஷால்லா அது பற்றி வருங்காலத்தில் விரிவாக பேசுவோம். அதே போல வருங்காலத்தை, எதிர்காலத்தை பற்றி மிக நுணுக்கமாக பேச வேண்டிய ஒரு திறமாக மாற வேண்டும். நமது குழந்தைகளுக்கு, நமது பிள்ளைகளுக்கு, வளர்ந்து வருகிற சமுதாயத்துக்கு இந்த வரலாற்று நுணுக்கங்களை, வரலாற்று மேலோட்டமான கண்ணோட்டங்களை அல்ல, வரலாற்று நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நமக்கு தேவை இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது இளம் சமூகத்துக்கு அந்த செய்தி போய் கிடைப்பதாக இல்லை. இளம் சமூகத்தின் கவனமும் அதில் இருப்பதாக இல்லை. எங்களுடைய கவனமும் இங்கே வேறு பல விஷயங்கள் இருக்கிறது. நான் பார்க்கிறேன் நமது சமூகத்தில் இப்போது சமூக அக்கறை அல்லது சமூக பொறுப்புணர்ச்சி என்கிற விஷயம் மிகவும் அடிமட்டத்துக்கு சென்று விட்டு உண்டாக இருக்கிறது. பொது சத்திய ஒத்தல் களவெடுத்தால் நமக்கு என்ன, என்னுடைய பிரச்சனை கிடையாது. வீதியிலே ஒரு 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 பிரச்சனை இருந்தால் நான் உதாரணத்தை சொல்கிறேன், அது மட்டும் சொல். எவ்வளவு தூரம் நமது பொது ஜனங்களின் அக்கறை குறைந்து அடிமட்டத்துக்கு சென்றிருக்கிறது என்பதுக்கு என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்லியாக வேண்டும். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால் கடற்கரையிலே வெள்ளிக்கிழமை தினம் வாகனத்தை நான் ஒரு பக்கமாக நிறுத்திவிட்டு நான் உள்ளே சென்று விட்டேன். வெளியிலே வந்து பார்த்தபோது எனது வாகனத்தை எடுக்க முடியாது. இரண்டு பக்கத்தாலும் வாகனம் நிறைந்து நெருக்கிக் கொண்டு நிற்கிறார்கள். நானும் என்னுடைய வாகனத்தில் ஏறி இருந்து ஒரு 10 நிமிஷம் என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தேன். நானும் என்னுடைய நண்பர்களுடன் சேர பார்த்துக் கொண்டிருந்தேன். எல்லோரும் வாகனத்தில் அமர்ந்திருந்து சத்தமாக ஹோன் அடித்துக் கொண்டு ஆலையால் போகவிடாமல் முட்டி ஏட்டிக்கு போட்டியாக நிற்கிறார்களே தவிர ஒருவருக்காவது அதை ஒழுங்குபடுத்துகிற எந்த உணர்வும் வரவில்லை. நான் நினைத்தேன் யாராவது செய்வார்கள் தானே, எனவே எனக்கு வாகனத்தை எடுக்க வேண்டிய அவசரம் இருக்கவில்லை. அப்ப நான் ஆட்டோவிலே செல்வோம் என்று வாகனத்தை பூட்டி விட்டு இறங்கி ஆட்டோ எடுக்க போகிற போதுதான் நான் யோசித்தேன், இதை நானும் செய்யாவிட்டால் யார் செய்வார்கள். கிட்டத்தட்ட 20-25 நிமிடம் நானும் எனது அந்த நண்பருமாக ரெண்டு அந்த வாகனத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தோமே தவிர வேற யாரும் அதை பத்தி கவலைப்படவில்லை. நான் யோசித்தேன், ஈமானின் பிரதிபலிப்பு இதுதானா? அடுத்தவனுடைய கஷ்டம், சமூக பெருமானம், சமூக ஒழுங்குபடுகிற போ நாங்கள் எல்லோரும் தொப்பி அணிந்திருக்கிறோம், எல்லோரும் பள்ளிக்கு செல்கிறோம், எல்லோரும் வாய்க்கு வாய் இறைவனை பற்றி எல்லோரும் பேசுகிறோம், நமது சமூக அக்கறை எங்கே போகிறது? இது என்னுடைய வேலை இல்லை என்று எல்லோரும் நினைக்கிறோம். இது ஒரு எளிய உதாரணம், நீ சாதாரண எளிய உதாரணம். இப்படி பல விஷயங்களை நாங்கள் பேசலாம். எனவே நான் நினைக்கிறேன் இந்த சுதந்திர தினத்திலே வரலாறுகளை நாங்கள் பேசி வாய்களியை பேசி கௌரவப்பட்டு சந்தோஷப்படுவதை விடவும் நமக்கு முன்னால் உள்ள பொறுப்புகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. சமூகத்துக்கு, சமூகத்தில் வளர்ந்து வருகிற புதிய சந்ததி மத்தியில் இந்த சமூக ஒரு பொறுப்புணர்ச்சி, அக்கறை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாத போனால் நான் நினைக்கிறேன் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற, நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற சுதந்திரத்தை பாதுகாக்க முடியாது, நல்லாட்சியை பாதுகாக்க முடியாது, வருங்கால சமூகத்தை ஒரு ஒரு ஒழுக்கமான கட்டமை, ஒரு ஒரு நல்ல தேசத்தை நம்மால் உருவாக்க முடியாமல் போய்விடும். அந்த கவலை நமக்கு இருக்கிறது. எனவே இன்ஷால்லா அந்த கவலையை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் இங்கே பேசிய பல விடயங்களில் நீங்கள் அனைவருக்கும் உடன்பாடும் ஒப்புதலும் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்ஷால்லா இந்த பணியை, இந்த கண்ணோட்டத்தோடு இந்த நாட்டிலே தேசிய கடமையாகவும், நம்ம சமூக கடமையாகவும், மார்க்க கடமையாகவும் நினைத்து இந்த அரசியல் பணியை செய்வதற்கு நல்லாட்சிக்கான தேசிய முறை இன்ஷால்லா தொடர்ந்து முளைக்கும். அந்த வகையிலே இந்த தேசிய தின நிகழ்விலே அந்த அர்ப்பணத்தை நாங்கள் மேலும் உறுதி செய்து கொண்டு இப்படியான ஒரு எளிய நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த விடயங்களை பேசுவதற்கும் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த இறைவனுக்கும் நன்றி தெரிவித்து இறுதியாக இந்த அழைப்பை ஏற்றி கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கூடாது.